எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேஷனல் சீட்ஸ் கார்ப்ரேஷன் லிமிடெட் ரீசெண்டாக அனுப்புன எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க என்னென்ன போஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க குவாலிஃபிகேஷன் சேலரி ஏஜ் லிமிட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸ் ஸ்பெசிஃபிக் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ் ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன போஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க ஆஃபர் பண்ணுற போஸ்ட்டை ஆறு மேஜர் கேட்டகிரியில் டிவைட் பண்ணுறாங்க அந்த கேட்டகிரி என்னென்னு சொல்கிறேன்னு தெளிவாக கவனிச்சிக்கோங்க அசிஸ்டண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி சீனியர் ட்ரெயினி டிப்ளமோ ட்ரெயினி 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 மெட் அப்படிங்கிற ஆறு கேட்டகிரியில் போஸ்ட்டை டிவைட் பண்ணுறாங்க அந்த கேட்டகிரிஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்க போகுது அதாவது அசிஸ்டண்ட்டில் ஒரு போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியில் பத்து போஸ்ட் சீனியர் ட்ரெயினியில் எட்டு போஸ்ட் டிப்ளமோ ட்ரெயினியில் ரெண்டு போஸ்ட் ட்ரெயினியில் பதினோரு போஸ்ட் ட்ரெயினி மெட்டில் ஒரு போஸ்ட் மொத்தத்தில் ஒரு தேர்ட்டி ஒன் போஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்க கொடுக்க ஆஃபர் பண்ணுறாங்க அந்த தேர்ட்டி ஒன் போஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட் கேட்டகிரீஸில் இருக்க போகுது ப்ரொடக்ஷன் ஹார்டிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அக்கௌண்ட்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் பர்ச்சேஸ் அக்ரிகல்ச்சர் காமர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகிரீஸில் வந்துட்டு போஸ்ட்டு டிவைட் பண்ணுறாங்க ஸோ யார் யாரெல்லாம் இதுக்கு குவாலிஃபை ஆகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் அது மேனேஜர் லெவல் போஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு லா கிராஜுவேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியை குவாலிஃபிகேஷனாக கேட்குறாங்க மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி சீனியர் ட்ரெயினி டிப்ளமோ ட்ரெயினி ட்ரெயினி ட்ரைனிங் மெட் இந்த அஞ்சு கேட்டகரிக்கும் யார் யார் குவாலிஃபை ஆவீங்க அப்படின்னா டுவெல்த் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் நாலேஜ் இருக்கவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பாதியிலே ட்ராப் பண்ணவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் எம்பிஏ முடித்தவங்க எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் இன் அக்ரானமி சிடெக் பிளான் பிரீடிங் பேத்தாலஜி என்டமாலஜி இந்த மாதிரி மெயின் கேட்டகரிஸில் முடித்தவங்க பிஇ பிடெக் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடித்தவங்க எம்பிஏ முடித்தவங்க டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பிசிஏ முடித்தவங்க எம்எஸ்சி இன் ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க பிகாம் முடித்தவங்க அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருந்துட்டு இதுக்கெலாம் குவாலிஃபையோட சீட்ஸ் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ எல்லாருமே இந்த பிடிஎஃபை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் பிகாஸ் இது உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கான ஸ்கோப்புங்கிறதுனால நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் இந்த பிடிஎஃப்ஃபை படிக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சில விஷயம் மேண்டட்டரியாக கேட்குறாங்க அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும்னு கேட்குறாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் இன்னும் வெல் அண்ட் குட் வெல்கம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சேலரி பாத்தீங்கன்னா ஸ்டைஃபனோட ஒரு வெல் ரீசனபிள் சேலரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்க்கு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸீட் ஆகக்கூடாது மற்றது எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் எக்ஸீட் கூடாது ட்ரெயினிங் எடுத்துக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸீரிய ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க உங்கள் ஏஜ் கரெக்டாக இருக்கா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா வைஸ் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க செலெக்ஷன் எப்படி நடக்கும்னா மூணு ஸ்டேஜ் ஸ்டார்டிங் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதாவது ரென் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க மெரிட்டை வச்சு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ அண்ட் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டை வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் போஸ்ட் ஆஃபர் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் தான் ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க ட்ரைனிங் ஒன் இயர் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம்க்கு ட்ரெயினிங் இருக்கும் ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுக்கோங்க பிகாஸ் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூக்கு எப்படி கூப்பிடுவாங்க ட்ரைனிங் எப்படி ஆஃபர் பண்ணுவாங்க ஜாப் எப்படி ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரினான டீட்டெயில்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கண்டிஷன்ஸையும் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிசி க்ரீமி லேயர் நீங்கள் கண்டிப்பாக ஜென்ரல் தான் கொடுக்கணும்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷனை தெளிவாக படிக்கணும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன போஸ்ட் இருக்குது அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு படிக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் ஏன் அப்படின்னா காலையில் ஒரு மூணு போஸ்ட்டுக்கான எக்ஸாமும் ஆஃப்டர்நூன் மூணு போஸ்ட்டுக்கான எக்ஸாமும் நடக்க போகுது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்ரல் ட்ரெயினி 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 மெட்டுக்கான எக்ஸாம் நடக்கும் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் சீனியர் ட்ரெயினி டிப்ளமோ ட்ரெயினி இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் நடக்கும் நீங்கள் ஆருக்குமே குவாலிஃபைடாக இருந்தாலுமே கூட மார்னிங் செஷனில் ஒரு எக்ஸாமுக்கும் ஈவினிங் செஷன் அதாவது ஆஃப்டர்நூன் செஷனுக்கு ஒரு எக்ஸாமுக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆறு கேட்டகரீஸ்ல இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே யாராலையும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் ஒரு போஸ்ட்டுக்கு தான் நான் குவாலிஃபைடாக இருக்கேன் ஒரு கேட்டகரிக்கு தான் நான் எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னா வெல் அண்ட் குட் நீங்கள் அதுக்கு மட்டுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இப்பவே ரெடி பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ்ன்ற ஒரு டுவெல் டு தேர்ட்டின் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்த் சர்டிஃபிகேட் ஷீட் அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு நிறைய சர்ட்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டடோடு கேட்டிருக்காங்க எல்லாமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ செல்ஃப் அட்டஸ்டடோட கலர் வேணும் அதோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதையும் தெளிவாக பார்த்து எல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் ஸ்டாண்டர்டாக கடைசி வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாமே எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஓகே நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துட்டோம் நீங்கள் என்ன குவாலிஃபை ஆக போகிறீங்க அப்படின்ற ஜாபையும் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை டபுள்யூ 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 டாட் இந்தியா சீட்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் கீழே நாங்கள் கொடுக்குறோம் நோட்டிஃபிகேஷனில் போடுறோம் ஸோ அதை நீங்கள் அந்த வெப்சைட்டை அடிக்கடி போய் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் நேஷனல் சீட்ஸ் கார்ப்ரேஷன் லிமிடெட் அவங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சமிஷன் பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் இது அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபோர்டீன்த்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு யாரெல்லாம் அவங்க சொன்ன போஸ்ட்டுக்கு குவாலிஃபைடா இருக்கீங்களோ ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷனும் ஆன்லைன் அப்ளிகேஷன் சமிஷனும் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவென்டின்னு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் ஃபோர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவென்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாரும் அஃபீஷியல் வெப்சைட் போய்ட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் லாஸ்ட் டேட்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்சேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸீட் கூடாது மற்றதுக்கெல்லாம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் எக்ஸீட் கூடாது ட்ரைனிங் லிமிட்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க அதோட கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருந்தாங்க ஸோ அது எப்போ இருந்து கால்குலேட் பண்ண போகிறாங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் இருந்து ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை கால்குலேட் பண்ண போகிறாங்க ஸோ எல்லாரும் உங்கள் வயசு ஃபோர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் என்ன வயசு இருக்கோ அதுக்கு நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ளே உங்கள் ஏஜ் வருதா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே எல்லோரும் அப்ளை பண்ணிவிடுங்க இன்னொரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க கார்ப்ரேஷன் வந்துட்டு ஆன்லைன் சம்மிஷன் டேட்டை எக்ஸ்டென்ட் பண்ணாலும் ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனான கால்குலேட் பண்ணுறது ஃபோர்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்து தான் கட்டாயம் கால்குலேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏஜ் எலிஜிபிலிட்டியை கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வந்துட்டு கிராஜுவேஷன்ஸ் முடிச்சுட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு நல்ல ஆஃபர்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க இது வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும்னு நான் நம்புறேன் இன்னுமே அக்ரிகல்ச்சர் நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் ஜாப்ஸ் பற்றின நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேணும்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ